Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா சம்மர் வந்தாச்சுங்க. சம்மருக்கு ஏத்த அளவுக்கு சில்லுனு மூணு வகையான ட்ரிங்க்ஸ் எப்படி பண்ணலாம், அதுவும் இல்லாமல் நோம்பு டைங்கனால இப்தாருக்கு ஸ்பெஷலாக வந்து ரெடி பண்ணக்கூடிய மூணு வகையான ட்ரிங்க்ஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பனானாவையும் கோகோனட்டையும் வச்சு ஒரு மில்க் ஷேக் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் மிக்சி ஜாரில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த பனானா பீசஸை வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு நாலு பேர் அளவுக்கு வந்து தேவையான அளவு வச்சு குவான்டிட்டி வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். அதிலே ஒரு கப் அளவுக்கு வந்து இளநி இருக்கும்ல, இளநியோட வழுக்க இருக்கும்ல, உள்ளுக்க இருக்க தேங்காய் சில்லி, ஏன்னா கொஞ்சம் நல்லா சில்லாகவே கிடச்சிச்சு, வழுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, அதை சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இதுவரை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டிங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதை இதோட சேர்த்துட்டு ஹனி வந்து சேர்த்துக்கோங்க. தேன் வந்து உங்களோட ஸ்வீட்டுக்கு ஏற்ற அளவுக்கு தாங்க. நீங்கள் ஹனி இல்லைன்னா அதுக்கு பதிலாக சீனியோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹனி வந்து ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரையும் சேர்த்து நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பால் சேர்த்து அடித்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணுங்க, நல்ல போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஏற்கனவே வந்து பால் வந்து அரை லிட்டர் வந்து காய்ச்சி ஆற வச்சு எடுத்து நல்லா கூலிங்காக சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கீங்க. அந்த மிக்சிங்கோ வந்து அந்த பாலோட சில்லுங்கிற பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஸ்வீட் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த சம்மருக்கு வந்து இந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து சில்லுன்னு எதாவது வந்து சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதில் வந்து சப்ஜா சீட்ஸ் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து ஊற வச்சுருந்தேன் தண்ணியில். இப்போ அதை வந்து சேர்த்துக்கோங்க. சப்ஜா சீட் வந்து உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சி தரும் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே வந்து தேங்காவோட வழுக்க அந்த இதெல்லாம் சேர்த்துருக்கோம், ஏற்கனவே அது குளிர்ச்சி தான். மேற்கொண்டு இதை சேர்க்கும்போது உடம்புல இருக்க ஹீட்டெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுரும். அதனால் இந்த மாதிரி சம்மர் டைத்தில் அடிக்கடி வந்து சப்ஜா சீட்ஸ், கடல் பாசி இந்த மாதிரி இதெல்லாம், ஜவ்வரிசி இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து உடம்புக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கிளாஸில் சர்வ் பண்ணி காட்டியிருக்கேன். இதோட எக்ஸ்ட்ரா பனானாவை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க. அது போக மேலே வந்து சாப்பிடு நட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கோங்க. நம்மளோட சாய்ஸ் தாங்க, டாப்பிங்ஸ் வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு எப்படினாலும் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து கொடுக்கல பசங்க வந்து விரும்பியே வந்து சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு பனானா அண்ட் கோகோனட் மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம செகண்டாக வந்து மேங்கோ மில்க் ஷேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா சில்டு மில்க் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இன்றைக்கி நான் மேங்கோ மில்க் ஷேக் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் மேங்கோ வந்து நல்லா வந்து மிக்சியில் அடித்து அதோட பியூரியை வந்து இதில் நல்லா சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருந்துச்சுங்கிறனால நான் இது சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக சுகருக்கு பதிலாக நீங்கள் கண்டென்ஸ் மில்க் வந்து சேர்த்துக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் நான் வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன். மேக்ஸிமம் வந்து சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரையோ கண்டென்ஸ்டு மில்க்கோ ஹனி இந்த மாதிரி இதை வந்து ஜூஸில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்தி. ஏன்னா வந்து கூல்ட்ரிங்க்ஸ் பதிலாக நம்ம ஆப்ஷனலாக வந்து மில்க் ஷேக்ஸ் எடுத்துக்கிறதே வந்து உடம்புக்கு நல்ல சத்து சேர்க்கணுங்கிறது தான். அதிலே இந்த சர்க்கரை இந்த மாதிரி வந்து கெமிக்கல்ஸ் இல்லாமல் நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் இந்த மாதிரி ஐட்டம் வந்து சேர்க்கறது இன்னுமே வந்து ரொம்ப நல்லது. இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோ பீசஸை வந்து இதோட வந்து சேர்த்துக்கோங்க. அகெயின் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்தது வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மேங்கோஸ்லாம் சாப் பண்ணி போட்டு தரும்போது குட்டீஸ் வந்து விருப்பப்பட்டு வந்து கண்டிப்பாக குடிப்பாங்க. இப்போ நமக்கு செகண்ட் மில்க் ஷேக் வந்து எம்மியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதிலே மேலே நீங்கள் சாப்பிட்ற நட்ஸு உங்களுடைய சாய்ஸ் தாங்க, ஹனி
எதனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மூணாவது ட்ரிங்க் பார்க்க போகிறோம். ரோஸ் மில்க்லேயே வந்து ஜவ்வரிசியும் வச்சு ஒரு மில்க் ஷேக் பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து ஜவ்வரிசியை வந்து எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா பாயில்டு வாட்டரில் சேர்த்து நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வெந்துடக்கூடாது. 80-90% வரை வந்து நல்லா குக்கானா போடும். ஏன்னா ஜூஸில் போடும்போது நல்லா வந்து அதோட ஸ்ட்ரோக் ஆகையில் இன்னுமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நமக்கு கரெக்டாக வந்து வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதை சில்ட்ரன் வாட்டரில் வந்து போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அப்படிங்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இங்கே வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சிருந்த பாலில் வந்து சீனியும் ரோஸ் மில்க் எசன்ஸு இல்லைன்னா ரூகப்ஸாக இருக்கும்ல ரோஸ் சிரப், அது வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சிருந்த ஜவ்வரிசியை வந்து இதோட சேர்த்து விட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் மேலே வந்து சாப்டு நட்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான். மூணாவது ட்ரிங்க்ஸும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சம்மர் டைத்தில் அடிக்கடி வந்து செஞ்சு சாப்பிடும்போது உடம்புல உள்ள சூடெல்லாம் தணிஞ்சு நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான மூணு வகையான ஜூஸ் வந்து எம்மியாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்து அசுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. Thanks for watching.